வகுப்பு 7 கணக்கு பாடம் பயிற்சி 3.1 முதலில் பார்ப்பது கோடிட்டேடங்களை நிரப்புக. முதல் கேள்வி 14 ன் அடுக்கு 9 என்னும் அடுக்கு எண்ணை டேஷ் என்று வாசிக்க வேண்டும். இதை எப்படி வாசிக்கணும்னு சொல்லி கேக்குறாங்க. 14 பவர்ல 9 அதாவது அடுக்கு தலைக்கு மேல 9 எழுதி இருக்காங்க. இதை எப்படி வாசிக்கணும்னு கேக்குறாங்க. 14 ன் அடுக்கு 9 14 ன் அடுக்கு 9 இப்படி தான் வந்து இதைய வாசிக்கணும். அடுத்த கேள்வி பாருங்க. P³ Q² இதன் விரிவுபடுத்தப்பட்ட வடிவம் என்ன? P³ அப்படினா P ஆனது தன்னைத்தானே 3 முறை பெருக்கிக் கொள்கிறது என்று அர்த்தம். Q²னா Q ஆனது தன்னைத்தானே 2 முறை பெருக்கிக் கொள்கிறது என்று அர்த்தம். அவ்வளோதான். இதைத்தான் விரிவுபடுத்தி எழுத சொல்கிறாங்க. அதைத்தான் விரிவுபடுத்தி எழுதியிருக்கிறேன். இந்த P³ Q² நடுவில் ஒரு குறி மறைஞ்சிருக்குது. என்னென்னா பெருக்கல் குறி தான். அதனால் அது இங்கே இடம்பெறுகிறது. அடுத்த கணக்கு பார்த்தீங்கன்னா அடிமானம் 12 அடுக்கு 17 கொண்டுள்ள அடுக்கு எண்ணின் வடிவம். அடிமானம் 12 இருக்கணும், அடுக்கு 17 இருக்கணும். எப்படி எழுதுவீங்கன்னு கேட்குறாங்க. அடுக்கு அடிமானம் 12 அடுக்கு 17 இப்படி தான் எழுதணும். ஓகேங்களா. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்குள்ள அடுத்த கணக்கு ப்ராக்கெட்குள்ள 14 பெருக்கல் 21 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஹோல் பவர் அதாவது அதனுடைய அடுக்கு வந்து 0 இருக்கிறது. இந்த மாதிரி எந்த ஒரு எண்ணினுடைய அடுக்கு 0 இருந்தால் அதனுடைய வேல்யூ வந்து 1. அடுத்த கணக்கு பாருங்கள். சரியா தவறா என்று கூறுக. இப்போ 2 ன் அடுக்கு 3 பெருக்கல் 3 ன் அடுக்கு 2 ஈக்குவல் டு 6 ன் அடுக்கு 5 இது சரியா தவறான்னு கேட்குறாங்க. இது வந்து தவறு. எப்படி தவறு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 ன் அடுக்கு 3 3 ன் அடுக்கு 2 அப்படிங்கிறதுல இவங்க அடிமானத்தில் இருக்கக்கூடிய 2 இங்கே அடிமானத்தில் இருக்கிற 3 பெருக்கி 6 போட்டிருக்காங்க. அடுக்கு இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 3 ன் 2 கூட்டி போட்டிருக்காங்க. அடிமானம் சமமாக இருந்தால் அடுக்கை கூட்டிக்கொள்ள வேண்டும், அதுதான் விதி. ஆனால் இங்கே விதியை அப்படி கடைப்பிடிக்க விடவில்லை. இங்கே அடிமானம் வெவ்வேறாக இருக்குது. ஸோ இந்த விடை தவறு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 2 ன் அடுக்கு 9 பெருக்கல் 3 ன் அடுக்கு 2 இப்போது இந்த கணக்கில் நாம் ப்ராக்கெட்டில் 2 பெருக்கல் 3 ப்ராக்கெட் வெளியே பவரில் 9 பெருக்கல் 2 வருது. இதுக்கு போன தடவை சொன்ன விதியே தான். அடிமானம் சமமாக இருந்தால் அடுக்க கூட்டிக்கலாம். இங்கே அடிமானம் சமம் இல்லை, அடிமானம் தனியாக எடுத்து பெருக்கிறாங்க. அதே மாதிரி பவர் எடுத்து பெருக்கி காட்டியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தவறு தான். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 3 ன் அடுக்கு 4 பெருக்கல் 3 ன் அடுக்கு 7 ஈக்குவல் டு 3 ன் அடுக்கு 11 இந்த ஸ்டேட்மெண்ட் சரியான்னு கேட்டிங்கன்னா சரி. எப்படி சரின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடிமானம் சமம் எனில் அடுக்கை கூட்டிக்கொள். இங்கேயும் 3 இங்கேயும் 3 ஸோ 3 போட்டாச்சு. அடுக்கு என்னன்னு பாருங்கள். அடிமானம் சமமாக இருக்கும், அடுக்கை வந்து கூட்டிக்கலாம். இங்கே 4 இங்கே 7 4 7 11 அடுத்த கணக்கு பார்த்தீங்கன்னா 2 ன் அடுக்கு 0 2 ன் அடுக்கு 0 வேல்யூ என்ன? கோடிட்டத்தில் கூட சொன்னனே ஒரு எண்ணினுடைய பவரில் 0 இருந்தால் அதனுடைய வேல்யூ வந்து 1. அதே மாதிரி இங்கே 1000 ஹோல் பவர் 0 இருக்குது. அப்போ அதனுடைய வேல்யூ என்னதாங்க? 1. அப்போ 1 ம் 1 ம் சமம்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் சரி. அடுத்த கணக்கு பாருங்கள். 2 ன் அடுக்கு 3 less than 3 ன் அடுக்கு 2 2 ன் அடுக்கு 3 2 தன்னைத்தானே 3 முறை பிரிக்கணும். 2 × 2 × 2 2 × 4 4 × 2 8 3 ன் அடுக்கு 2 3 தன்னைத்தானே 2 முறை பெருக்கிக் கொள்ள வேண்டும். 3 பெருக்கல் 3 9 8 விட 9 பெரியதுன்னு எழுதியிருக்கிறாங்க. 8 less than 9 அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 8 ஆனது 9 விட சிறியதுன்னு சொல்லி இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரி. அடுத்து எனக்கு பாருங்கள். பின்வருவனவற்றின் மதிப்பை காண்க. 2 ன் அடுக்கு 6 இதான் முதல் கணக்கு. 2 ஆனது தன்னைத்தானே 6 முறை பெருக்கிக் கொள்கிறது என்று இதுக்கு அர்த்தம். இப்போ இதனுடைய வேல்யூ பார்க்கலாம். 2 × 2 4 4 × 2 8 8 × 2 16 16 × 2 32 32 × 2 64 இதுதான் இதனுடைய விட. அடுத்து எனக்கு பாருங்கள். 11 ன் அடுக்கு 2 அப்படின்னு என்ன அர்த்தம்? 11 என்ற எண் தன்னைத்தானே 2 முறை பெருக்கிக் கொள்கிறது. 11 × 11 121 5 ன் அடுக்கு 4 இந்த கணக்கு. 5 ஆனது தன்னைத்தானே எத்தனை முறை பெருக்கிறது? 4 முறை பெருக்கிக் கொள்கிறது. 5 5 25
இந்த அஞ்சு அஞ்சும் பேருக்குனா இருபத்தஞ்சு, இருபத்தி அஞ்சும் இருபத்தி அஞ்சும் பெருக்கும்போது என்னங்க கிடைக்கும், ஆறுநூற்றி இருபத்தி அஞ்சு. அடுத்து எனக்கு ஒன்பதின் அடுக்கு மூன்று, அப்படின்னா ஒன்பது தன்னைத்தானே மூன்று முறை பெருக்கிக் கொள்கிறது என்று அர்த்தம். ஒன்பது பெருக்கல் ஒன்பது பெருக்கல் ஒன்பது, ஒன்பத்தொம்போ எண்பத்தொன்று, மீதி ஒரு ஒன்பது இருக்குது இல்லைங்களா, அதால் பெருக்கிறோம். ஓர் ஒன்பது ஒன்பது ஒன்பத்தெட்டு எழுபத்தி ரெண்டு, ஏழ்நூற்றி இருபத்தி ஒம்பது. பின்வருவனவற்றை அடுக்கு வடிவில் எழுதுக. இப்போ முதல் கணக்கு பார்த்தீங்கன்னா ஆறு என்ற எண் தன்னைத்தானே நான்கு முறை பெருக்கிக் கொள்வது போல் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போது இது எப்படி எழுதலாம், ஆறு எத்தனை முறை இருக்குன்னு பாருங்கள், ஒன்று இரண்டு மூன்று நான்கு, ஆறு நான்கு முறை உள்ளது. இதுதான் வந்து அடுக்கு வடிவத்தில் எழுதுறது. நாம் ஆறானது நான்கு முறை தன்னைத்தானே பெருக்கிக் கொள்கிறது என்பதைத்தான் ஆறின் அடுக்கு நான்கு என்று குறிப்பிடுகிறோம். அடுத்த கணக்கு பார்த்தீங்கன்னா டி இன்ட்டு டி, அப்போ எத்தனை டி இருக்குங்க, டி இரண்டு முறை இருக்குது, டீன் அடுக்கு இரண்டு, இங்கிலீஷ் சொன்னால் டி ஸ்கொயர். அடுத்த கணக்கு பாருங்கள், ஐந்து பெருக்கல் ஐந்து பெருக்கல் ஏழு பெருக்கல் ஏழு பெருக்கல் ஏழு, ஐந்தானது இரண்டு முறையும் பெருக்கிக் கொண்டிருக்கிறது, ஏழானது மூன்று முறை பெருக்கிக் கொண்டிருக்கிறது. அப்போ ஐந்தின் அடுக்கு இரண்டு பெருக்கல் ஏழின் அடுக்கு மூன்று. அடுத்த கணக்கு பாருங்கள், இரண்டு பெருக்கல் இரண்டு பெருக்கல் ஏ பெருக்கல் ஏ, அப்போ இரண்டு எத்தனை முறை இருக்குதுங்க, இரண்டு முறை இருக்குது, இரண்டையின் அடுக்கு இரண்டு பெருக்கல் ஏ எத்தனை முறை பெருக்கிக் கொண்டிருக்கிறது, இரண்டு முறை, ஏயின் அடுக்கு இரண்டு. அடுத்து எனக்கு பாருங்க, பின்வரும் எண்களை அடுக்கு குறியீடுகளாக்குக. இப்போ இரண்டால் முடியறதுனால இரண்டால் வகுப்படும், ஸோ இரண்டால் வகுக்கிறேன். ஐந்துக்குள்ள இரண்டு எத்தனை முறைங்க, இரண்டு இரண்டு நான்கு, மீதி எத்தனைங்க ஒன்று, அந்த ஒன்றை எடுத்து இந்த ஒன்றுக்கு முன்னாடி வச்சிட்டிங்கன்னா பதினொன்றுன்னு மாறிடும். பதினொன்றுக்குள்ள இரண்டு எத்தனை முறை, ஐரெண்டு பத்து, மீதி எத்தனை வருங்க ஒன்று, அது இரண்டுக்கு முன்னாடி வச்சுக்கிறதுனால பன்னிரெண்டுன்னு மாறிடும். பன்னிரெண்டுக்குள்ளே இரண்டு முறை, இரண்டானது ஆறு முறை, ஆறு ரெண்டு பன்னிரெண்டு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆறில் முடிகிறதுனால கண்டிப்பாக இரண்டாலே வகுப்படும், ஓ ரெண்டு ரெண்டு, அஞ்சுக்குள்ளே ரெண்டு ரெண்டு நாலு, மீதி ஒன்று வரும் இல்லைங்களா, அது ஆறுக்கு முன்னாடி வச்சா பதினாறு, எட்டு ரெண்டு பதினாறு. இப்போ எட்டில் முடியினால் ரெண்டாலே வகுப்படும், ஒன்றை ஒன்றுக்குள்ளே ஒன்றை இரண்டால் வகுக்க முடியாது, அதனால் இப்போ அருகில் இருக்கக்கூடிய இந்த எண்ணெய் சேர்த்துனா பன்னிரெண்டு, பன்னிரெண்டுக்குள்ளே இரண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு, எட்டுக்குள்ளே இரண்டு நான்கு முறை நாலு ரெண்டு எட்டு, நாலில் முடியினால் இரண்டாலேயே வகுக்கலாம், மூணு ரெண்டு ஆறு இரண்டு ரெண்டு நான்கு. இப்போ இரண்டில் முடியினா இரண்டாலேயே வகுக்கலாம், பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு, பதினாறுக்குள்ளே இரண்டு எத்தனை முறை இரண்டாலேயே வகுக்கலாம், எட்டு ரெண்டு பதினாறு, எட்டுங்கிறது இரண்டாம் வாய்ப்பாடில் வரனால இரண்டாலேயே வகுக்கிறேன், நாலு ரெண்டு எட்டு, இது நான்குங்கிறது இரண்டாம் வாய்ப்பாடில் வரும், ஸோ இரண்டாலேயே வகுக்கிறேன், இரண்டு இரண்டு நான்கு, இரண்டை இரண்டால் தான் வகுக்க முடியும், ஓ ரெண்டு ரெண்டு. ஸோ இங்கே எத்தனை இரண்டு இருக்குதுன்னு பார்ப்போம், ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது. ஸோ ஐநூற்றி பன்னிரெண்டு என்ற எண் இரண்டானது தன்னைத்தானே ஒன்பது முறை பெருக்கிக் கொள்கிற போது நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது, அப்போ ஒன்பது முறை இரண்டின் அடுக்கு ஒன்பது. இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். இப்போ 343 என்ற எண்ணை ஏழால் வகுக்கலாம், இப்போ மூன்று என்ற எண்ணை ஏழால் வகுக்க முடியாது, நான்கு சேர்த்திக்கிறேன், 34, 34க்குள்ளே ஏழு வந்து நாவேல் 28, மீதி எத்தனைங்க வருங்க, ஆறு வரும், அந்த ஆறை வந்து இந்த மூணுக்கு முன்னாடி வச்சிட்டிங்கன்னா 63ன்னு மாறிடும். அப்போது ஒன்பத்தேல் 63. 49க்குள்ளே 49ங்கிற எண் ஏழாம் வாய்ப்பில் வரும், 49க்குள்ளே ஏழு எத்தனை முறை இருங்க, ஏழு முறை இருக்கும், ஏழேல் 49. இப்போ இந்த ஏழுக்குள்ளே ஏழு எதால் வகுக்க முடியும், ஏழால் தான் வகுக்க முடியும், ஓரேல் ஏழு. இப்போது 343 என்ற எண் எந்தெந்த எண்ணால் பெருக்கப்பட்டிருக்குதுன்னு பாருங்கள், ஏழு பெருக்கல் ஏழு பெருக்கல் ஏழு, ஏழானது தன்னைத்தானே மூன்று முறை பெருக்கிக் கொள்கிற போது 343 கிடைக்கிது. இது அடுக்குக்குரிய வடிவத்தில் எப்படி எழுதுவோம், ஏழின் அடுக்கு மூன்று. அடுத்த எனக்கு பாருங்கள், ஏழ்நூற்றி இருபத்தி ஒம்பது. இப்போ இந்த 729 மூன்றாம் வாய்ப்பாட்டால் வகுக்கிறேன், ஏழுக்குள்ளே மூன்று இரண்டு முறை, இரண்டு மூணு ஆறு, மீதி ஒன்று, அந்த இரண்டுக்கு முன்னாடி வச்சிங்கன்னா 12 ஆயிரும், 12க்குள்ளே மூன்று எத்தனை முறை, நான் மூணு 12, 9க்குள்ளே மூன்று எத்தனை முறை, மூன்று முறை, மூணு 9. ஓகே, இப்போ மறுபடியும் மூன்றாம் வாய்ப்பாட்டாலே வகுக்கிறேன், இரண்டை மூன்றால் வகுக்க முடியாது, அதனால் அருகில் இருக்கிற எண் நான்கு சேர்த்துனா 24, 24க்குள்ளே மூணு வந்து 3 24, மூணுக்குள்ளே மூணு எத்தனை முறைங்க, ஒரு முறை. இப்போது மறுபடியும் 81 கிடைக்குது, அதுவும் மூன்றாம் வாய்ப்பாட்டாலேயே வகுக்கிறேன்,
எட்டுக்குள்ளே மூன்று இரண்டு முறை, இரண்டு மூணு ஆறு, மீதி இரண்டு வரும், அது ஒன்றுக்கு முன்னாடி 21 மாறிடும், 7 3 21, 27 மூணாம் வாய்ப்பில் வர்றதுனால மூணாலே வைக்கிறேன், 1/3 27 இல்லைங்களா. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 9 மூணாம் வாய்ப்பில் வர்றதுனால மூணாலே வைக்கிறேன், 3 9 மூணை எதாவது வைக்க முடியும், மூணால் ஓர் மூணு மூணு. இப்போ எத்தனை முறை மூணு பாருங்கள், 1 2 3 4 5 6 729 என்ற எண் மூன்று தன்னைத்தானே ஆறு முறை பெருக்கிக் கொள்வதால் வருகிறது. அப்போ இது எப்படி எழுதலாங்க, மூன்று ஆனது எத்தனை முறை இருக்குது, ஆறு முறை இருக்குது, மூன்றின் அடுக்கு ஆறு அப்படி எழுதலாம். அடுத்து எனக்கு பாருங்கள், 3125 3125 ஐந்தில் முடிகிறனால நான் எதால் வகுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தால் வகுக்கிறேன், மூன்றை ஐந்தால் வகுக்க முடியாது, அதனால் அருகில் இருக்கிற எண்ணெய் சேர்த்துனா 31 ஐந்தால் வகுக்கும்போது 6 5 30 மீதி 1, அந்த 1 எடுத்து 2 முறை வச்சிங்கன்னா 12 மாறிடும், 12 ஐந்து எத்தனை முறைங்க, 2 5 10 மீதி 2, அது 5 முறை வச்சிங்கன்னா 25 மாறிடும், 25 5 5 25. இப்போ 5 முடியறதுனால மறுபடியும் 5 வகுக்கிறேன், 6 5 எத்தனை முறை, ஒரு முறை, 1 5 5 மீதி எத்தனைங்க, 1, அந்த 1 எடுத்து 2 முறை வச்சா 12, 12 5 எத்தனை முறை, 2 5 10 மீதி 2, அது 5 முறை வச்சிங்கன்னா 25 மாறிடும், அதுக்குள்ளே 5 முறை இருக்கிறது. இப்போ 5 முடியறதுனால மறுபடியும் 5 வகுக்கிறேன், 12 5 2 முறை, மீதி 2 வரும், அது 5 முறை வச்சு 25 மாறிடும், 25 5 முறை. இப்போ 25 5 வகுக்கிறேன், 5 5 25, இந்த 5 நீக்கணும்னாலும் 5 தான் வைக்கணும். ஸோ 5 எத்தனை முறை பெருக்கப்பட்டிருக்குன்னு பாருங்கள், 5 முறை. அப்போ 3125 என்ற எண், 5 என்ற எண்ணானது தன்னைத்தானே 5 முறை பெருக்கிக் கொள்வதால் உருவாகிறது. அப்போ இது எப்படி எழுதுவீங்க, 5 அடுக்கு 5.